விபீஷணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்நிவர்த்தகஃ அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். பேஜ் நம்பர் 12, ஸ்லோகா நம்பர் 32. கவேஷணாத் ப்ராப்ய ஹ்ருதம் தரம் தத் பதேதஹந்தா பரிபுக்ன சீர்ஷா அதாஹமன்யத் ஸ்புரதி ப்ரக்ருஷ்டம் நாஹம் க்ருதிஸ்தத் பரமேவ பூர்ணம். அகங்காராவை பற்றின டீட்டெயில்ஸை கொடுத்துட்டோம். அதாவது அகங்காரா எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் என்டிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் வந்து அகங்கார மூல விசாரம் பண்ணணும் அப்படின்னு ரமண மகரிஷி சொன்னார். இந்த நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த வருஷில் வந்து ரமண மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா, செல்ஃப் என்குயரி பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பற்றி இந்த வருஷில் நாம் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஆத்ம ஞான ரிசல்ட்டையே இந்த ஸ்லோகம் வந்து ஒரு பொயட்டிக் ஃபார்மில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். என்ன ரிசல்ட்டா, இந்த அகங்காரம் தலைகீழாக விழுந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அகங்காராவோட மண்டை உடைஞ்சு அது டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் பொயட்டிக்காக வந்து நம்மளுக்கு சொல்லிது. இப்போ அந்த அகங்காரா போயிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த அகங்காரா ஐயோட பிளேஸில் என்ன இருக்கும், இப்போது ஆத்மா ஐ வந்து இப்போது வந்துடுறது, அகங்காராவை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஆத்மா இப்போ அந்த பிளேஸுக்கு வந்துடுறது. இப்போ என்ன ஆகிடுறது, ஆத்மா இப்போது மாஸ்டராக ஆகிடுறது. ஸோ இந்த ஃபிகரேட்டிவாக நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஹையர் ஐ வந்து லோவர் ஐயை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வந்து சும்மா ஃபிகரேட்டிவாக சொல்லப்படுற விஷயம். ஸோ எப்படி இந்த டிஃப்ரென்ஸை நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுறது, ஹையர் ஐ வந்து லோவர் ஐயை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எப்படி நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கலாக எனக்கு எப்படி தெரியும், முகத்தில் ஏதாவது தேஜஸ்லாம் வருமா, பிரகாசம் ஏதாவது இருக்குமா அந்த ஐ வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது அப்படின்னா, இல்லை அந்த பர்சனோட லைஃப்பில் வந்து ஏதாவது சேஞ்ச் நடக்குமா, வெளியில் ஃபிசிக்கல் சேஞ்ச் ஏதாவது நடக்குமா அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இப்போ இந்த சேஞ்ச் என்னது பின்ன, இது வெறும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிற ஒரு சேஞ்ச். நான் வந்து
என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தேனோ அதில் ஏற்படுற ஒரு சேஞ்ச் தான் இந்த ரிசல்ட்டு. பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ அகங்காரா டிஸ்பிளேஸ் ஆகி ஆத்மா பிளேஸ் ஆகிறது அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிற சேஞ்ச். இதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு மார்டல் ஜீவா, நான் அழிஞ்சு போகிற ஒரு ஜீவா, ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ எம் ஃபைனைட், ஐ எம் லிமிட்டட் அப்படின்னு நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட எதை உறுதிப்படுத்துறது, நான் வந்து ஃபைனைட் அப்படிங்கிறத தான் அது மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ ஒவ்வொரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுமே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் அழிஞ்சு போகிற ஜீவா, நான் இப்போ பண்ணினா நாளைக்கு எனக்கு வந்து எதுக்காவது அது யூஸ் ஆகும், நான் வந்து போகிறதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படியெல்லாம் நான் வந்து ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு மார்டல் ஜீவாவாக தான் நான் வந்து என்னை கன்சிடர் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், இப்போ நான் அழிஞ்சு போகிற ஜீவாத்மா இல்லை, ஆனால் நான் அழியாத பரமாத்மா. அப்போ நான் வந்து இப்போ என்னை எப்படி பார்ப்பேன், நான் என்னை பார்க்குற விதமே இப்போ டோட்டலி சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ நான் வந்து என்னை பார்க்குற விதமே டோட்டலாக மாறி இருக்கும் அப்படின்னா, நான் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுலேயும் வந்து அந்த சேஞ்ச் வந்து டெஃபினட்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கும்ல நம்மளுக்கு, அது வந்து இப்போது ஞானம் வந்ததுக்கப்புறம் எனக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிற சேஞ்சு தான் இங்கே அகங்காரா டிஸ்பிளேஸ் ஆகி ஆத்மா வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த இடத்த அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கரெக்டாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அகங்காராவை நாம் டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் கரெக்டாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அகங்காராவை கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா, அகங்கார நாசகா அப்படின்னா கம்ப்ளீட்டாக அகங்காரத்தை இந்த ஃபிசிக்கல் பாடியிலேருந்து எடுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயம் இது இல்லை அப்படின்னா, பின் என்ன பண்ணுறோம், அகங்காராக்கு அதோடைய ஸ்டேட்டஸை நாம் வந்து புரிய வைக்கிறோம், அகங்காராக்கு அதோட ரியாலிட்டியை நாம் வந்து புரிய வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற வார்த்தைலாம் கேட்டிருக்கோம் இல்லையா, ப்ரொமோஷனுக்கு என்ன ஆப்போசிட்டு, டிமோஷன். ப்ரொமோஷன் டிமோஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ப்ரொமோஷன்லாம் என்ன அர்த்தம், உனக்கு ஒரு ஹையர் பொசிஷன் வந்து கொடுக்கப்படுறது. இப்போ நான் மேனேஜராக இருக்கேன் ஆஃபீஸில் அப்படின்னா ப்ரொமோஷன் கொடுத்து என்ன பண்ணுவா, சீனியர் மேனேஜர் அப்படின்னு ஏதாவது சொல்லுவா. இப்போ நான் உன்னை டிமோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சீனியர் மேனேஜராக இருந்த, இப்போ நான் உன்னை மேனேஜராக வந்து டிமோட் பண்ணுறேன், ஏன்னா உன்னோட தகுதி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணிடுறோம், அகங்காராக்கு இவ்வளோ நாள் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அகங்காரா சத்தியம்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போது அது மித்தியா அப்படி நான் கண்டுபிடிச்சதுனால சத்தியம்லேருந்து மித்தியா ஸ்டேட்டஸுக்கு நான் அகங்காராவை இப்போது டிமோட் பண்ணுறேன் அப்படின்னா, அகங்காராவை ஃபால்சிஃபை பண்ணுறேன், அகங்காரா மித்தியா அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அகங்காராக்கு அது இருக்க வேண்டிய இடத்த காமிச்சு இப்போ அந்த அகங்காராவை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த ஞானி வந்து பயன்படுத்துவார். இனிமேல் அகங்காரா வந்து சுவாமி கிடையாது. இவ்வளோ நாள் எப்படி இருந்தது அகங்காரா, சுவாமியாக மாஸ்டராக இருந்தது எனக்கு, ஆனால் இப்போ என்ன ஆடுறது, ஆத்மா வந்து சுவாமி ஆடுறது, அகங்காரா வந்து ஆசாமியாக இப்போ ஆடுறது. ஸோ அகங்காராவை இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மீன்ஸாக நான் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பேன், அது ஒரு மீடியம் அவ்வளோதான். அதுவும் என்ன, எப்படிப்பட்ட மீடியம் அது அப்படின்னா, இன்சிடென்டல், தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம், அது மித்யா, லோவர் ஆர்டர் ரியாலிட்டி. இப்போ யார் மாஸ்டர், ஆத்மாவாகிய நான் மாஸ்டர், நான் சத்தியம். அந்த மீடியம் அகங்காரா இருக்கே அது மித்யா. இப்போ அதனால்தான் விதேக முக்தியில் வந்து இந்த அகங்காராவும் டிசால்வ் ஆகிடுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதனால வந்து அகங்காராவை வந்து
எப்போ யூஸ் பண்ணுறோம் நாம் அப்படின்னா, ஞானம் வந்ததுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும் பொழுது அகங்காராவை நாம் யூஸ் பண்ணுறோம். ஜீவன் முக்தியெலாம் சொல்கிறோம்ல, இப்போலாம் என்ன நடக்கிறது, ஜீவன் முக்தி போது அகங்காராவை நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், விதேக முக்தி போது அகங்காரா டிசால்வ் ஆகிடுறது. ஸோ அதனால் வந்து ஒரு ஞானிக்கு தெரியும் அகங்காரா அப்படிங்கிறது இன்சிடென்டல், கொஞ்ச காலமே இருக்கக்கூடியது, அது ஒரு மித்யா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஞானிக்கு தெரியும். இப்போ இந்த ஞானிக்கு இந்த மித்யா அகங்காராவே மித்யா டிரான்சாக்ஷன்ஸுக்கு சஃபிஷியன்ட். மித்யா அகங்காராவை யூஸ் பண்ணி மித்யா டிரான்சாக்ஷன்ஸை தாராளமாக நம்மளால் பண்ண முடியும். இப்படி வந்து ஒரு பொய்யான கனவு ஜுரத்துக்கு பொய்யான கனவு மருந்தே சஃபிஷியண்ட்டோ, அது மாதிரி மித்யா டிரான்சாக்ஷன்ஸுக்கு மித்யா அகங்காரமே சஃபிஷியன்ட், மோர் தென் இனஃப். இப்போ இந்த மித்யா அகங்காரா கண்டிப்பாக மித்யா வேர்ல்டில் மித்யா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் நம்மளுக்கு. என்னென்னா மித்யா அகங்காரா மித்யா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அப்புறம் மித்யா அகங்காரா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படிங்கிற அறிவும் நமக்கு இருக்கணும். ஏன் இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் சொல்லணும்னா கூட எனக்கு என்ன இருந்தாகணும், அகங்காரா இருந்து ஆகணும். இப்போ வாயை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வேர்பல் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அகங்காரா இல்லாமல் அதை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது கூட என்னது, ஒரு வியவகாரம் இல்லையா, டிரான்சாக்ஷன், வாச்சிக்க வியவகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது, அவ்வியவகாரியம் கேட்டிருக்கோமா நம்ம எங்கேயோ, அவ்வியவகாரிய ஆத்மாவால் எப்படி வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும், ஏன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது வந்து ஒரு வியவகாரம். ஸோ அதனால் அதுக்கு என்ன தேவைப்படுறது, மித்யா அகங்காரா அதுக்கு தேவைப்படுறது. இப்போது நான் வந்து பிரம்மனாக இருக்கிறதுக்கு அகங்காரா தேவை கிடையாது, நான் பிரம்மனாக இருக்கிறதுக்கு அகங்காரா தேவை கிடையாது. ஆனால் நான் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மீடியம் நமக்கு தேவை. அகங்காரா இருந்தாலும் இல்லைனாலும் நான் யார், நான் வந்து பிரம்மன் ஆத்மா. ஆனால் அகம் பிரம்மாஸ்மின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு மித்யா அகங்காராங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு நமக்கு தேவை. அகம் பிரம்மாஸ்மின்னு டீச் பண்ணுறாளே அது என்னது, அது விவகாரமா அவ்வியவகாரியமா, அதுவும் விவகாரம்தான். அதுக்கும் என்ன தேவைப்படுறது, மித்யா அகங்காரா அதுக்கும் தேவைப்படுறது. இப்போ ஞானி வந்து மித்யா அகங்காராவை யூஸ் பண்ணுவார், ஆனால் அவருக்கு தெரியும் நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியும், நான் அது கிடையாது நான் அதை யூஸ் பண்ணுறேன், அது இருந்தாலும் இல்லைனாலும் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியும். ஸோ டோட்டலாக அகங்காராலாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ ஞானி வந்து இந்த அகங்காராவை இப்போ என்ன பண்ணிட்டார், சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து டிமோட் பண்ணி இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதை பயன்படுத்துகிறார். முன்னாடி நான் என்ன நினச்சிட்டுருந்தேன், அகங்காரா ஐதான் நானே சப்ஜெக்ட்னு நினச்சிட்டுருந்தேன். இப்போ அறிவு வந்தோடனே என்ன பண்ணுறேன், அதை டிமோட் பண்ணி அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு காஸ்டியூம், ஒரு வேஷம், நான் வந்து இந்த வேர்ல்டு ட்ராமாக்காக அந்த வேஷத்தை நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் க்ரீன் ரூமில் எனக்கு நான் யார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் நம்பர் 33. அஹம் கிருதிம் யோ லசதி க்ரசித்வா, கிம் தஸ்ய காரியம் பரிசிஷ்டமஸ்தி,
பரிசிஷ்டமஸ்தி கிஞ்சித் விஜானாதி சனாத்மனோன்யத் கிஞ்சித் விஜானாதி சனாத்மனோன்யத் தஸ்ய ஸ்திதிம் பாவயிதும் க்ஷமக்கஹ தஸ்ய ஸ்திதிம் பாவயிதும் க்ஷமக்கஹ. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் பொழுது, அதாவது ஆட்சி மாற்றம் நடக்கிறது இல்லையா, இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அகங்காராவை வந்து கீழே இறக்கிட்டு ஆத்மாவை இப்போ நம்ம ஆட்சியில் உட்கார வைக்கிறோம். அதுதான் வந்து அகங்காரா இஸ் ரீப்ளேஸ்டு பை ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த ஞானி வந்து பூர்ணத்வத்தை என்ஜாய் பண்ணுறார் அப்படின்னு இங்கே ரமணர் சொல்கிறார். ஸோ டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஞானிக்கு இருக்கும். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா. ஸோ அதனால் வந்து ஞானிக்கு வந்து இனிமேல் லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, மிஷன் வந்து கம்ப்ளீட். ஸோ இப்போ ஞானி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகவானுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், ஹே பகவானே நீ வந்து எனக்கு ஒரு ஹியூமன் லைஃப்பை கொடுத்த, ஒரு மிஷனோட இந்த ஹியூமன் லைஃப்பை எனக்கு கொடுத்த, அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த மிஷனை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணுமோ அதை ஆக்சுவலாக பண்ணி முடிச்சாச்சு, அதனால நீ இப்போது என்ன எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து இந்த ஞானி வந்து பகவானுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருவார். இப்போ ஞானி எப்படிப்பட்டவரா அப்படின்னா, ஒரு ஒரு போயட் வந்து சொல்கிறார், அவர் வந்து கிருஷ்ணர் கையில் இருக்கிற புல்லாங்குழல் மாதிரியாம் இந்த ஞானி. ஸோ புல்லாங்குழல் எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும் இல்லையா, அகங்கார ஃப்ரீ ஞானியும். அப்புறம் அதில் வந்து 9 ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புல்லாங்குழலில், வந்து 7 வந்து சப்தஸ்வரங்களுக்கு, அப்புறம் ஒரு ஹோல் ஒன்று நடுவில் இருக்கும், அப்புறம் இன்னொன்று வந்து வாயை வச்சு ஊதுறதுக்கு. ஸோ 9 ஹோல்ஸு. இப்போ வந்து நவ துவார புறம் நம்மளோட பாடி மாதிரி தானே அது. அப்போ அந்த புல்லாங்குழல் மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கிருஷ்ணர் எடுத்து அந்த புல்லாங்குழலை ஊதினார் அப்படின்னா என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கானம் வரும் இல்லையா அதிலிருந்து. அப்போது ஞானி வந்து இந்த சொசைட்டிக்கு டெஃபினட்டாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பார். இதே வந்து ஃப்ளூட்டில் பிளாக்லாம் இருந்ததுன்னா என்ன வரும், அகங்காரம் இருந்ததுன்னா அபஸ்ருதி வரும். ஸோ அந்த அபஸ்ருதி தான் நம்மளுடைய ஃபேமிலியில் ஏற்படுற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், கேஓஸாக இருக்கலாம், ஏதோ சண்டை சச்சரவை இதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் ஞானிக்கு வந்து இந்த அகங்காரம் இல்லாததுனால அவர் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டை அட்டைன் பண்ணிட்டார். கிருத்த கிருத்தியா அப்படின்லாம் சொல்கிறோம்ல, கிருஷ்ண கர்ம கிருத்து, டோட்டலாக என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணி முடித்தாச்சு. அதனால் இந்த ஞானியை வந்து இந்த சொசைட்டியில் எப்படி தெரியறாரானா, தனிச்சு தெரியறாராம். அவர் வந்து இஸ் ஸ்டாண்டிங் அபார்ட் ஃப்ரம் தி க்ரௌடு. இப்போ மெஜாரிட்டி மக்கள் ஆனால் இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இல்லையா, அவள் மூஞ்சியை பார்த்தாலே வந்து பாவமாக இருக்குது நம்மளுக்கு இல்லை, ஏன்னா ஒரே டென்ஷனாக இருக்கும். இல்லைனா வந்து எங்கேயாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா கோவப்படலாமா அப்படின்னு அந்த மூக்கு நுனியில் கோபம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ சில பேருக்கு வந்து ஐயோ எரிமலை எப்போ வெடிக்கும் அப்படின்னு அவளை பார்த்து சில பேர் வந்து பயந்துன்னு இந்த பக்கம் நின்றுருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் மக்களோட பர்சனாலிட்டியாக இருக்கானா, ஞானி எப்படி இருக்காரா அப்படின்னா சொசைட்டியில் அவர் வந்து தனியாக தெரியறார். ஸோ என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம், யஹ அகங்கிருதிம் கிரசித்வா, யஹனா இந்த இடத்துல ஞானி. ஸோ இந்த ஞானி வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஞானி செல்ஃப் என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதாவது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா கவேஷணம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டது, கவேஷணம்னா ஆத்ம விசாரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கவேஷணம் முடித்து அகங்கிருதிம் கிரசித்வா அப்படின்னா ஹீ ஸ்வாலோஸ் தி அகங்காரா அப்படின்னு அர்த்தம்.
கிரசித்வானா ஆஃப்டர் ஸ்வாலோயிங், முழுங்கிட்டார் அவர் அகங்காராவை. அப்படின்னா என்ன அர்த்தம், அகங்காரத்தை ஞானி முழுங்கிட்டார். அப்படின்னா நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை ஃபால்சிஃபை பண்ணிட்டார், அதை மித்தியா என்டிட்டி அப்படின்னு ஞானி புரிஞ்சுட்டார். இப்படி வந்து நாம் தூங்கி எழுந்துக்கும் போது கனவு பிரபஞ்சத்தை முழுங்கிடுறோமோ, தூங்கி எழுந்துக்கும் போது எங்கே போச்சு கனவு பிரபஞ்சம், நாமளே தான் அதை ஸ்வாலோ பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், கனவு எக்ஸ்பீரியன்ஸே மித்யா அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் கிரசனம், அப்படின்னா மித்யாத்வ நிச்சயம், பிரவிலாபனம் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி பண்ணிட்டு, அதாவது ஆத்மாவை வந்து இப்போ அகங்காரா இருந்த பிளேஸ்ல வச்ச உடனே இந்த ஞானி இப்போ எப்படி இருக்காரா, லசதி, லசத்தினா ஹி அவுட் ஷைன்ஸ், பிரகாசமாக சொசைட்டியில் அவர் தனித்துவமாக தெரிகிறார், ஹி எக்ஸெல்ஸ். அப்போ இந்த ஞானிக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து வந்துடுறது தான், அவர் வந்து ஹி அட்ராக்ட்ஸ் எவ்ரி ஒன், கிருஷ்ணன் மத் கிருஷ்ணஹா அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், எல்லாரையும் வந்து யார் வந்து சர்வான் கர்ஷதி இது கிருஷ்ணஹா, எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுவார் இல்லையா கிருஷ்ணன், அந்த மாதிரி இந்த ஞானி வந்து எல்லாரையும் வந்து தன் பக்கம் அட்ராக்ட் பண்ணுவார், தன்னோட பர்சனாலிட்டி மூலமாக அட்ராக்ட் பண்ணுவார். யார் வந்து டிபிக்கல் சம்சாரி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் விஷயம் இருந்ததுன்னா அவள் அந்த சம்சாரி. அட்ராக்ஷனுக்கு என்ன ஆப்போசிட்டு, நம்ம படிச்சிருக்கோம்ல மேக்னெட் என்ன பண்ணுவோம், ரிப்பல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவளை பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரெண்டே நாள் தான் அவள் கூட நம்மளால இருக்க முடியும், அப்புறம் பார்த்தாலே வந்து இந்த பக்கம் ஓடி வந்துடும். ஆனால் ஞானி எப்படி இருக்கார், லசதி. அது மட்டும் இல்லை, தஸ்ய கிம் காரியம் பரிசிஷ்டம் அஸ்தி, ஓ எந்த ஒர்க்கு அவருக்கு இருந்தாலும், ஏதோ ஒரு வேலை அவர் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இப்போ அவருக்கு என்ன வேலை இருக்கும், இப்போ அவர் மோட்சத்தை அடையணுமா, இந்த ஞானி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஞானி ஆல்ரெடி வந்து மோட்சம் அடைஞ்சுட்டார், அதனால தான் அவரை நாம் ஞானி அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆல்ரெடி டன்னு. சரி, இந்த தர்ம அர்த்த காம இதெல்லாம் பாவம், இன்னைக்கு அந்த ஞானி அடைவார், ஏன் அதுவும் அடைய வேண்டியதில்லை, ஏன்னா அது எல்லாமே வந்து மோக்ஷத்தில் இன்க்ளூட. யாவான் அர்த்த உதபானே சர்வத்தை சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. எங்க கேட்டிருக்கோம், பகவத்கீதால தெரியும், எங்க கேட்டிருக்கோம், செகண்ட் சாப்டர்ல நாம வந்து இந்த ஞானியுடைய லட்சணம்லாம் பத்தி பார்த்தோம் இல்லையா, அங்க சொல்றேன், சித்தப்பிரஜ போர்ஷன் இல்லை, அதுக்கு முன்னாடியே வரும். ஸ்லோக நம்பர் வேணுமா, நீங்களே கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ஃபினிட்ல வந்து எல்லா ஃபைனைட்டும் வந்து இன்க்ளூடட். ஸோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஒன்று ஞானிக்கு எதுவுமே இல்லை. இப்போ மோக்ஷத்தையே இப்போ இந்த ஞானி வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் என்ன செகண்ட் ரீசன் என்ன சொல்லலாம்னா, அவர் கர்த்தாவும் கிடையாது உபோக்தாவும் கிடையாது, அதனால் அவருக்கு பண்ண வேண்டியதும் ஒன்றும் இல்லை இல்லையா. யாருக்கு பண்ண வேண்டியது இருக்கும், யார் கர்த்தாவோ அவருக்கு தான் பாவம் ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும், யார் போக்தாவோ அவருக்கு தான் வந்து பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா நான் வந்து எதுக்கு ஆக்ஷனே பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவேன். ஆர் நான் என்ன நினச்சிப்பேன், என்னோடய டியூட்டி இது, இப்போ இந்த ஃபேமிலியில் நான் இருக்கேன், எனக்குன்னு சில டியூட்டி விதிக்கப்பட்டிருக்கு, அதை நான் டெஃபினட்டாக பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு நான் வந்து சில ஆக்டிவிட்டீஸை பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கா, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேர்ல்ட்லி டிசையர்ஸ்லாம் இருக்காது, அதாவது இது அடையணும் அதை அடையணும், நான் இவ்வளோ பெரிய ஆளாகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அந்த மாதிரிலாம் அவளுக்கு வந்து எந்த விதமான ஆசையும் இருக்காது. ஆனால் அவன் என்ன சொல்லுவாள், டியூட்டின்னு ஒன்று எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லுவாள், அதாவது கடமைகள் அது இருக்குல்ல, அப்போ நான் அதை வந்து என்ன பண்ணுறது,
இந்த கடமைகளெல்லாம் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அவள்லாம் பாவம் கஷ்டப்பட மாட்டாளா அப்படின்னு இந்த பர்சன் வந்து கவலைப்படுவார். நிறைய பேர் இருக்காவா அந்த மாதிரி வந்து கவலைப்படுறவா, எதுக்கு டியூட்டியே நான் பண்ணியே ஆகணுமே, நான் இல்லைன்னா என்னுடைய ஃபேமிலி என்ன ஆகும். இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃபை பார்ப்பா, ஒய்ஃபு ஹஸ்பண்டை பார்ப்பா, பேரண்ட்ஸு சில்ட்ரனை பார்ப்பா, சில்ட்ரன் பேரண்ட்ஸை பார்ப்பா, இப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு. ஏன்னா டியூட்டி பவுண்டு சொசைட்டி, நம்மளோட சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா டியூட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த சொசைட்டியே இருக்குது இல்லையா. அதனால் இப்போ டியூட்டியே என்ன ஆகிடுறது அப்படின்னா பெரிய பாரமாக நமக்கு ஆகிடுறது. இப்போ டியூட்டி எப்போ முடியும் நம்மளுக்கு? நெவர் எண்டிங். நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கடமைகள் தொடர்ந்துட்டே இருக்கும். இப்போ சொல்லுவாள் அலை ஓஞ்சு சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது அப்படின்வாள், நடக்குமா அது? நம்மளோட டியூட்டி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் வேதாந்தா கிளாஸுக்கு வரேன்னா யாரை ஏமாத்துகிற வேலை இது? டீச்சரை ஏமாத்துகிற வேலையா, ஸ்டூடெண்ட் தன்னையே ஏமாத்திக்கிற வேலையா? ஏன்னா டியூட்டி வந்து நெவர் எண்டிங்காக இருந்துகிட்டே தான் இருக்கும். வேதாந்தம் என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறதுனா, உன்னால் உன்னுடைய டியூட்டியை ஒரு நாளைக்கும் கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறது. ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? உன்னால் உன் டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறது? நீ கர்த்தாவாக இருக்கிற வரைக்கும் டியூட்டி அலை மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். அப்போ நான் கர்த்தாவாக இருக்கிற வரைக்கும் டியூட்டி இஸ் நெவர் எண்டிங். அதுதான் இங்கே கேட்ச் பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ ஞானிக்கு டியூட்டியே கிடையாது. ஏன்? ஞானி கர்த்தாவே இல்லை. ஏன்னா அந்த கர்த்தாவே ஞானி என்ன பண்ணிட்டாருன்னா அப்ரூவ் பண்ணிட்டார் இல்லையா. அப்படியே ஞானி வந்து எனக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாம் இப்போது ஞானி என்ன பண்ணியிருப்பாருன்னா டிரான்ஸ்ஃபர்டு டு மித்யா அகங்காரம். கரெக்டு தானே? டியூட்டி ஞானிக்கு இல்லை, இந்த அகங்காராக்கு டியூட்டி இருக்கு. இப்போ அதெல்லாம், அதாவது முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து என்ன ஆத்மான்னு தெரிஞ்சுட்ட உடனே அந்த டியூட்டியெல்லாம் இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஐம் டிரான்ஸ்ஃபரிங் இட் பேக் டு தி அகங்காரா. இப்போ எல்லா டியூட்டியையும் என்கிட்டே இருந்து இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா நான் எப்படி இருக்கலாம்? இப்போது ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஈஸி சேரில் ஜாலியாக நான் வந்து படுத்துக்கலாம். அப்படி படுத்துட்டேன்னா என்ன ஆகும்? சிலதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா நிறைய ஆக்டிவிட்டீஸு, அது சிலதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், சிலதெல்லாம் வந்து படு தோல்வி அடையும் நிறையா. இப்போ என்னென்னு தெரியும் ஞானிக்கு? இதெல்லாம் வேர்ல்டு ட்ராமாவில் நான் ஒரு வேஷம் போட்டுருக்கேனே, அதில் சும்மா ஒரு குட்டி போர்ஷன். இப்போ அது என்ன அஃபெக்ட் பண்ணுமா? சக்ஸஸோ ஃபெயிலியரோ என்ன அஃபெக்ட் பண்ணுமானா என்ன, ஒரு நாளைக்கும் அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ கிம் தஸ்ய காரியம் பரிசிஷ்டம் அஸ்தி. ஸோ கிருத கிருத்தியா அப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும் பொழுது இங்கே வந்து ரமணர் வந்து கேட்குறார், அவருக்கு என்ன இருக்குது பாக்கி பண்ணுறதுக்குன்னு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அது கேள்வி கிடையாது, அவர் ஆன்சரும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஞானிக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ எனக்கு வந்து ஞானம் வந்துடுத்து, அதனால் நான் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் போய் இப்போ சொன்னோன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஃபேமிலியில் போய் அந்த மாதிரி அப்படியே இங்கே வந்து எங்களோட டீச்சர் வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி வந்து ஞானம் வந்துடுத்து அப்படின்னா நான் வந்து எந்த வந்து டியூட்டியும் பண்ணவே வேண்டாம், அதனால தான் நான் ஃபஸ்ட்லேருந்து உன்னை கிளாஸுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி யார் உன் டீச்சரு காமி அந்த டீச்சரை கவனித்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டீச்சரை நோக்கி எல்லோரும் வந்துடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போய் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி வந்து தத்தக்க பித்தக்க அப்படின்னுலாம் நாம் வளரக்கூடாது. ஏன்னா
வேதாந்தம் வந்து நம்மளை இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணலை. வேதாந்தம் நம்மளை இன்ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணலை. வேலையில் நெக்லிஜென்ஸ் காமிக்கணும் அப்படின்னு வேதாந்தம் ப்ரொமோட் பண்ணலை. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம் இங்கே என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நீ வேலையெல்லாம் நிறைய பண்ணுறல, அதாவது அகங்கார வேலையெல்லாம் பண்ணுறதில்ல, அதை எப்படி டென்ஷன் இல்லாமல் பண்ணுறது, எப்படி ரியாக்ஷன் எதுவும் வராமல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் வந்து இங்கே சொல்கிறோம். டியூட்டியே ரிலாக்ஸாக பண்ணலாமே, நான் பண்ணலை அகங்காராக பண்ணுறது அப்படின்னு நான் ரிலாக்ஸ்டாக இருக்கலாமே, அந்த மாதிரி பண்ண முடியும்ல. அப்படி பண்றதுக்கு பேரு ஜீவன் முக்தி. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஜீவன் முக்தியோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆத்ம விசாரத்தோட பலம், ரிசல்ட், இதெல்லாம் சக ஆத்மனக அந்யத் கிஞ்சித் ந விஜானாதி. அவர் வந்து ஆத்மாவை தவிர வேற எதையும் பார்க்கல அப்படிங்கிறார் இங்க ரமண மகரிஷி. ஞானி, ஞானிக்கு கண்ணை திறந்தா என்னதான் தெரியுமா அப்படின்னா ஆத்மா மட்டும்தான் தெரியும். அவருடைய விஷன்ல இருக்கிறது எல்லாமே என்னது, ஆத்மா மட்டும்தான். ஆத்மா ஏவ இதகும் சர்வம், எந்த சைடு திரும்பினாலும் ஆத்மா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஞானி வந்து சொல்றார். இப்ப நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இந்த அனாத்மா வேர்ல்ட் என்னாகும், அதெல்லாம் என்னது, வெறும் நாம ரூப, அதுக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லை, அதனால தான் அது அசார அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அதனோட சாரம் பின்ன என்னது, ஆத்மாதான் இந்த என்டையர் கிரியேஷனுக்கே வந்து சப்ஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ இந்த என்டையர் கிரியேஷனே அப்போனா எப்படி இருக்குது, அசார நாம ரூபாவாக இருக்குது. இந்த அசார நாம ரூபாவுக்கு நான் தான் சப்ஸ்டன்ஸை, சப்ஸ்டன்ஸாக இருக்கேன், நான் தான் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறேன். இப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸே வந்து நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லலாம்ல. நம்ம எப்படி வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோமே இல்லையா. எப்படி வந்து என்டையர் ட்ரீமே நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேக்கரோ, இந்த என்டையர் யூனிவர்ஸே வந்து நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ தி ஆத்மா. விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர், துல்லியம்னா சேம் சிமிலர் அப்படின்னு அர்த்தம். நிஜாந்தர் கதம் பஷ்யன் ஆத்மனி மாயா பகிரிவோத் பூதம் யதா நித்ரயா யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மான ஏவ அத்வயம். எழுந்த உடனே யார் இருக்கா, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த ட்ரீம் இப்போ எங்கே போச்சு, இந்த நித்யா ட்ரீமு எனக்குள்ளேயே அது ரிசால்வ் ஆகிடுது. இப்போ ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரமண மகரிஷி என்ன சொல்கிறார், இன் ஷார்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஞானியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். என்னால் வந்து ஒரு ஞானியை டிஸ்கிரைபே பண்ண முடியலை. ஏன் பண்ண முடியலை, ஞானியை டிஸ்கிரைபே பண்ண முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ரமண மகரிஷிங்க. அதாவது ஒரு ஞானியுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, அதை பற்றி நம்மளால் பேச முடியாது. ஞானியோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி நாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி, ஞானியோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி நான் பேசணுன்னா ஒரு வழி இருக்கானா, நாம் ஞானியாக ஆகிறது தான் ஒரே வழி. பாம்பின் கால் பாம்பரியும், அது மாதிரி ஞானியோட பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்வாள், அந்த மாதிரி ஞானியோட மனசு யாருக்கு தெரியும், ஞானிக்கு தான் தெரியும். அதனால் பெட்டர் பிகம் அ ஞானி அண்ட் என்ஜாய், அதை தான் சொல்கிறார். தஸ்ய ஸ்திதிம் பாவயித்தும் கஹ க்ஷமஹா,
இப்போ இவங்க என்ன சொல்றார், யாரால வந்து இந்த ஜீவன் முக்தி அப்படிங்கிற ஸ்டேட்டை விஜுவலைஸ் பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் கஹ க்ஷமஹா அப்படின்னு கேட்குறார். ஸ்திதிஹி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். பாவயித்தும் அப்படின்னா விஜுவலைஸ் பண்ணுறது, இமேஜின் பண்ணுறது. க்ஷமஹா அப்படின்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டி, கேப்பபிள் ஆஃப். இப்போ கஹ க்ஷமஹானா யாருக்கு அந்த ஜீவன் முக்தி ஸ்திதியை விஜுவலைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறார். அகெயின் க்வெஸ்டன் கிடையாது, இதுலேயே ஆன்சர் இருக்கு. யாராலையும் அதை பண்ண முடியாது, ஏன்னா அது ஜீவன் முக்திஹி அப்படின்னு இந்த ஸ்லோக்காவில் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 34. ஆஹ ஸ்புடம் தத்வமசீதி வேதஹ, சத்தாப்ய சம்ப்ராப்ய பராத்மநிஷ்டாம். தத்தாப்ய சம்ப்ராப்ய பராத்மநிஷ்டாம். பூயோ விசாரோ மதி துர்பலத்வம். தத் சர்வதா ஸ்வாத்மதயா ஹி பாதி. அந்த ரெண்டாவது லைனில் இஸ் ஆரம்பிக்கிறதுல அது வந்து மேல் லைனோட விசர்க்கவாக போயிடும், வேதஹா அப்படியாது. இப்போ இந்த ஸ்லோகமும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஸோ இது மூலமாக வந்து ரமண மகரிஷி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதாந்த விசாரத்தை ஆத்ம விசாரம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்கிறத அவரே வந்து இந்த ஸ்லோகத்தில் கிளாரிஃபை பண்ணுறேன். வேதாந்த விசாரத்தை ஆத்ம விசாரம்னு நான் மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன், யாருக்குன்னா ரமண மகரிஷியுடைய டிவோட்டீஸ் இருக்கா இல்லையா, அந்த கல்ட் பீப்புள் இருக்கா இல்லையா, அவளுக்குள்ளேயே வந்து இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ஆத்ம விசாரம் அப்படின்னு சொல்லிட்டாலே டெஃபினட்டாக நாம் எதை எடுத்துட்டாகணும்னா சாஸ்திரம் வந்து இப்போ இதில் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ அவளுக்குள்ளே என்ன கன்ஃபியூஷன்னா, ஆத்ம விசாரத்தில் சாஸ்திரம் இன்க்ளூடடா நாட் இன்க்ளூடடா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ராங் ஐடியாலாமும் வந்து இருக்குது, அதாவது வேதம் குரு இதெல்லாம் இல்லாமல் தான் நாம் வந்து செல்ஃப் என்கொயரி பண்ணணும். செல்ஃபாக என்கொயரி பண்ணுறது வந்து செல்ஃப் என்கொயரி அப்படின்னு அவள் தப்பாக நினச்சிட்டுருக்கா. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறது. ஸோ ஆத்ம விசாரம் அப்படின்னு சொன்னால் வேதாந்த விசாரம். ஏன்னா இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறார்னா, எப்படி வேதாந்த விசாரத்தை நாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் கொடுக்குறார் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த வேதாந்த விசாரத்தை நாம் எம்ப்ளாய் பண்ணணும். இப்போ வேதாந்த விசாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சாதனம், கரெக்டாக. வேதாந்த விசாரம் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே என்ன அட்வைஸ் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சாதனாவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற எந்த சாதனை வேணால் எடுத்துக்கலாம், அது வந்து பிளெஸிங்காக இருக்கும். எப்போ பிளெஸிங்காக இருக்கும்னா, எப்போ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த சாதனா பிளெஸிங். அதை நாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்காகவும் இப்போ ஆகிடும். ஸோ ரெண்டு விதமான ப்ராப்ளம் ஏற்படும், தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால். என்ன ரெண்டு விதமான ப்ராப்ளம், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அது என்ன எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அதை கொடுக்காது. ஏன்னா நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை, நான் ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறேன், ஆனால் தப்பாக ஹேண்டில் பண்ணிடுறதுனால ப்ராப்பர் ரிசல்ட் எனக்கு வராது, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வராது. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்ன ஆகிடும், நெகட்டிவ் ரிசல்ட்டை அது கிரியேட் பண்ணிடும். இது வந்து யூனிவர்சல் லா. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுக்காது,
ப்ளஸ் நெகட்டிவ் ரிசல்ட்டை அது நம்மளுக்கு கொடுத்துடும். இப்போ வந்து சிம்பிள் ஒரு கத்தி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கத்தியை எனக்கு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த கத்தியை வந்து இப்போ காய்கறி கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை கொடுக்கும். இதே அந்த கத்தியை நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால், காய்கறியும் வந்து கட் ஆகிருக்காது, பரவாயில்ல அது கட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்ன ஆகிடும், என்னுடைய விரல் வந்து இப்போது கட் ஆகிடும், நெகட்டிவ் ரிசல்ட்டும் வந்து அதில் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட் வராமல் போகும், இது ப்ராப்ளம் நம்பர் ஒன். நெகட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும், இது ப்ராப்ளம் நம்பர் டூ. அது மாதிரி வேதாந்த விசாரம் அப்படிங்கிறது கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு மீன்ஸ். ஆனால் அஃப்கோர்ஸ் இது வந்து டெஃபினட்டாக ஒரு சேக்ரெட் இன்ஸ்ட்ருமெண்ட், டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரமண மகரிஷி இங்கே வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறார், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட நாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா, அது நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அது கொடுக்காது, ப்ளஸ் என்ன ஆகிடும், நெகட்டிவ் ரிசல்ட்டையும் அது கொடுக்கும். இப்போ கேள்வியே வந்து என்ன அப்படின்னா, இந்த வேதாந்த விசாரம் எதுக்காக நாம் பண்ணுறோம், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் வேதாந்த விசாரா? அது தெரிஞ்சால் தானே நான் வந்து ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா. இப்போ எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு வேதாந்த விசாரம் பண்ணுறோம், எல்லாத்துலேருந்தும் நம்மளுடைய டிபெண்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் வந்து வேதாந்த விசாரத்தை பண்ணுறோம் இல்லையா. செக்யூரிங் இன்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் எவ்ரி திங். இப்போ வேதாந்த விசாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மீன்ஸ், எதுக்கு, இமோஷனல் இன்டிபெண்டன்ஸை நாம் அடையிறதுக்கு அதை ஒரு சாதனமாக நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ இமோஷனல் டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது நாம் எது மேலே வேணாலும் வச்சுருக்கலாம். அது வந்து செக்யூலர் விஷயங்கள்லையும் இருக்கலாம், ஆர் சேக்ரட் விஷயங்களில் கூட அந்த டிபெண்டன்ஸ் இருக்கலாம். இப்போது செக்யூலர் அண்ட் சேக்ரட் ரெண்டுத்துலேருந்தும் நம்மளுக்கு இப்போது ஃப்ரீடம் வந்து கிடைக்கிறது, டிபெண்டன்சிலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது. அதனால தான் சொல்லியிருக்கா, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். பகவான் மேலேயே நாம் டிபெண்டன்ஸ் வச்சுருந்தால் கூட அதுவும் சம்சாராதான் அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. ஸோ எந்த ஒரு டிபெண்டன்ஸையும் வந்து வேதாந்தம் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. எதுவும் மேலே நாம் அட்டாச்மெண்ட் வச்சுருந்தாலும் அது என்னது, சம்சாரா, அது செக்யூலரோ சீக்ரெட்டோ. வேதாந்தம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறது அப்படின்னா, இந்த வேதாந்தமே கூட ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிபெண்டன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். வேதாந்தம் எதுக்கு நான் படிக்கிறேன், எனக்கு எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீடம் கிடைக்கணும், இன்க்ளூடிங் வேதாந்தா, அதுக்காக படிக்கிறோம். இந்த கோலை வந்து நாம் மறக்கக்கூடாது. இப்போ வேதாந்த விசாரம் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து நான் என்ன பர்பஸுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இந்த வேதாந்த விசாரம் எஜுகேஷன் பர்பஸுக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ பயன்படுத்தி எல்லாத்துலேருந்தும் எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன், இதை நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணிவிடுவேன், இந்த வேதாந்த விசாரத்தை மீன்ஸாக பயன்படுத்துவேன். ஆனால் எதுக்கு பயன்படுத்துவேன், என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் இதை பயன்படுத்துவேன். எஜுகேஷனுக்கான மீன்ஸாக யூஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கான மீன்ஸாக நான் வந்து இந்த வேதாந்த விசாரத்தை யூஸ் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணோம், அறிவுக்காக இந்த வேதாந்த விசாரத்தை யூஸ் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக இதை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்கிறா, சில பேர் வந்து எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டேன், எஜுடெயின்மெண்ட் அப்படின்லாம் வந்து புதுசாலாம் வார்த்தையெல்லாம் வந்திருக்கு, எஜுகேஷனையே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொடுக்குறா. ஸோ எப்படி பண்ணாலும் வாட் இஸ் தி ப்ரைமரி பர்பஸ், அதை நாம் மறக்கக்கூடாது. எஜுகேஷன் பர்பஸ், அறிவு வரத்துக்காக தான் நாம் வந்து இந்த வேதாந்த விசாரத்தையே வந்து மீன்ஸாக யூஸ் பண்ணுறோம்.
இப்போ வந்து சொல்லுவாள், கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவாள். அப்படியா, கிளாஸ் சூப்பராக இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்டால், நீங்கள் ஒரு ஜோக் சொன்னீங்களே, செம சான்ஸே இல்லை, எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்படியா, ஜோக் நல்லா இருந்ததா, ஓகே. அந்த ஜோக்கு எதுக்காக சொல்லப்பட்டது, எந்த கம்பேர் பண்ணுறதுக்காக ஜோக் சொல்லப்பட்டது? அச்சோச்சோ, அதை நான் வந்து சரியாகவே கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்னாச்சு, என்ன பர்பஸ்க்காக நாம் இப்போ யூஸ் பண்ணிட்டோம், அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்போ நாம் அதை யூஸ் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தா எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதாந்த விசாரத்தை ஒரு மீன்ஸாக நான் வந்து இப்போது பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஆனால் வேதாந்த விசாரம் எதுக்கு, நான் தான் ஒரிஜினல் ஆனந்தா அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்காக நாம் வந்து இந்த வேதாந்த விசாரத்தை மேற்கொள்கிறோம். ஸோ வேதாந்தா வந்து சோர்ஸ் ஆஃப் ஜாய் கிடையாது, வேதாந்தா வந்து நான் தான் சோர்ஸ் ஆஃப் ஜாய் ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு மீன்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. நான் தான், நான் தான் ஆத்மா ஐ, நான் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு மீன்ஸாக இருக்கே ஒழிய வேதாந்தம் சொல்லலை. வேதாந்தம் இப்போ பேசுறதுன்னா வித்தின் கோட்ஸ், நான் தான் உனக்கு சோர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு வேதாந்தம் வந்து எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம், அந்த பர்பஸை நாம் மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வேதாந்தம் மேலே நம்மளுக்கு ஒரு டிபெண்டன்ஸ் க்ரியேட் ஆகிடும். பாக்கி எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வேறு 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 இடத்த டிபெண்டன்சி வச்சுருப்போம்ல, இப்போ என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லா இடத்துலையும் இப்போ வேதாந்தத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அப்போ வேதாந்தம் மேலே நம்மளுக்கு ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் ஆகிடும். அப்போ எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த வேதாந்த விசாரத்துக்கு பிரச்சனை ஏற்படுறதோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம், இரிட்டேட் ஆகிடுவோம். ஏன்னா வந்து வீட்டில் இப்போ வந்து சப்போஸ் காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும், வேதாந்த விசாரம் என்னால் இப்போ மேற்கொள்ள முடியாது, நான் அது மேலே டிபெண்டன்சி வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன ஆகிடும், என்னையே நான் வந்து கர்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவேன். கண்ணு தெரியலன்னா என்னாகும், கிளாஸுக்கு நம்மளை வீட்டில் அனுப்ப மாட்டா, அப்போ அவ மேலே நம்மளுக்கு கோபம் ஏற்படும். அப்போ வேதாந்தம் வந்து எஜுகேஷனுக்கு ஒரு மீன்ஸாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நாம் வச்சுட்டோம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இது படிக்கிறதுக்கு நமக்கு தடையாக இருக்காளோ அவ மேலே எல்லாம் நம்ம வந்து ஒரு கிரட்ஜை வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆச்சுன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேதாந்தத்தை நான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த யுனீக் அட்வைஸை இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறார். வேதா தத்துவம் அசி இது ஸ்புட்டம் ஆஹா. வேதாந்தம் என்ன பண்ணுறதா, கிளியராக சொல்கிறது, ஸ்புட்டம்மா சொல்கிறது, ஸ்புட்டம்னா கிளியர். என்ன சொல்கிறது, தது துவம் அசி, நீ தான் வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்கிறது. என்னன்னு சொல்கிறது, நீ தான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா அப்படின்னு சொல்கிறது. இப்போ வேதாந்தம் இப்படி கிளியராக சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வேதாந்தம் இஸ் நாட் தி சோர்ஸ் ஆஃப் ஜாய், கரெக்டு தானே? ஏன்னா வேதாந்தமே என்ன சொல்கிறது, நீந்தான் அந்த பிரம்மன், நீந்தான் ஒரிஜினல் ஆனந்தா அப்படின்னு சொல்கிறது, சோர்ஸ் ஆஃப் ஜாய்ன்னு சொல்கிறது மூலமாக வேதாந்தம் இப்போ என்ன சொல்லிடுறது, நான் சோர்ஸ் ஆஃப் ஜாய் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நான் சோர்ஸ் ஆஃப் ஜாய் இல்லை, நீந்தான் சோர்ஸ் ஆஃப் ஜாய். அப்போ இந்த பர்சன் வந்து வேதாந்தத்துக்கிட்டே இருந்து அந்த ஜாயை டிரைவ் பண்ணக்கூடாது. எங்கேருந்து டிரைவ் பண்ணிக்கணும், தன்கிட்டே இருந்தே அந்த ஜாயை டிரைவ் பண்ணணும். இதி ஸ்புட்டம் ஆக. இப்போ வேதாந்தம் என்ன சொல்கிற, என் மேலே கூட நீனு டிபெண்டன்சி வச்சுன்றாத. இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல குரு அப்படின்னா, அந்த குரு எப்படி இருக்கணும், என்ன நீனு டிபெண்ட் பண்ணி இருக்காத அப்படின்னு தான் வந்து ஒரு குரு வந்து சொல்லணும். ஏன்னா வந்து குருவை டிபெண்ட் பண்ணி அந்த பர்சன் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த பர்சனால் ஒரு நாளைக்கும் இன்டிபெண்ட்டாக அந்த ஃப்ரீடமை வந்து என்ஜாய் பண்ண முடியாது.
இப்போ குரு வந்து அப்படியே ஆப்போசிட் குருவாக இருந்து டிபெண்டன்ஸ் கிரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? குருக்கும் ப்ராப்ளம், சிஷ்யாவுக்கும் ப்ராப்ளம். நீ என்னை விட்டு போனேன்னா பாரு அப்படின்னு குரு வந்து சிஷ்யனை மிரட்டினா என்ன ஆகும்? அந்த டிபெண்டன்ஸ் வந்து சிஷ்யனை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு குரு நினைச்சாலும் அது தப்பு. குருவோடவே ஈசிந்து என் காலத்தை நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சிஷ்யன் நினைச்சாலும் அது தப்பு. ஏன்னா இது எதுக்கு படிக்கிறோம்? எல்லாத்துலேருந்தும் டிபெண்டன்ஸை விடுறதுக்காக நாம் வந்து இதை படிக்கிறோம் இல்லையா. இல்லைன்னா ரெண்டு பேரும் குருவும் சம்சாரி குரு தான், சிஷ்யனும் வந்து சம்சாரியாகவே அப்படியே இருப்பான். அதனால வந்து இப்போ இந்த பேரண்ட்ஸ்லாம் இருப்பாள்ல, பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன ஆசைன்னா அப்படியே பசங்களை வந்து அவளோட கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும், அவள் பசங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுற மாதிரி ஆகிடும். பேரண்ட்ஸும் சம்சாரியாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஏன்னா காமனாக அவள் வந்து ஒரு காமன் மேன் இருக்கலாம். குரு அந்த மாதிரி இருக்க முடியுமா? டிபெண்டன்ஸோடனா இருக்க முடியாது. ஸோ ததாபி, ததாபினா அப்படி இருந்தால் கூட, எப்படி இருந்தால் கூட, வேதாந்தத்தோட கிளியர் டீச்சிங் இருந்த போதும் கூட. வேதாந்தம் சொல்கிறது ஐ எம் நாட் தி சோர்ஸ் ஆஃப் ஜாய் பட் யூ ஆர் தி சோர்ஸ் ஆஃப் ஜாய். அப்படி இருந்தும் சில பேர் என்ன பண்ணுறா, பராத்ம நிஷ்டம் அசம்பிராப்ய, அவா நிஷ்டை அடையிறது இல்லை. அசம்பிராப்யன நாட் கெய்னிங், அவளோட ஓன் நேச்சரில் அவள் நிலச்சி இருக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓன் நேச்சர்னா என்ன? பிரம்மன்ல அவள் வந்து நிலச்சி இருக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ்ஸை அவள் அவகிட்டே இருந்து என்ஜாய் பண்ணுறது இல்லை, வெளி விஷயத்திலேருந்து தான் அவள் என்ஜாய் பண்ணுறா. பரமாத்ம நிஷ்டான்னா என்னோட ஓன் நேச்சர்லேயே நிஷ்டா அசம்பிராப்ய. அப்படி இல்லாமல் அவள் என்ன பண்ணுறா, வேதாந்தா கிளாஸ்லேருந்து அதை டிரைவ் பண்ணுறா. முன்னாடி அந்த டைமில் டிவி பார்த்துட்டுருந்தேன், இல்லைனா வந்து ஏதோ கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், இல்லைனா எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த டைமை நான் வேதாந்தா கிளாஸுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேதாந்தா கிளாஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு ஜாய் வந்து கிடைக்கிறது, ஒரு ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் வேதாந்தம் அதை என்ன நம்ம சொல்லி கொடுக்குறது நம்மளுக்கு, நீ ஒரு ஜாயை என்ஜாய் பண்ணுறியே அது அதனோட ஒரிஜினல் சோர்ஸே நீந்தான் அப்படிங்கிற பர்பஸுக்காக நாம் வேதாந்த விசாரத்தை பண்ணணும். பர்பஸை மிஸ் பண்ணக்கூடாது. பர்பஸை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகிடும்னா, வேதாந்த விசாரம் அவளோட லைஃப் லாங் ப்ராஜெக்டாக இருந்துகிட்டே இருக்கும். நான் எதோ அடையணும், நான் எதோ அடையணும், நான் எதோ அடையணும் அப்படின்னு லைஃப் லாங் ப்ராஜெக்டாக வச்சுருப்பாள். ஸோ அடிக்ஷன் சொல்லுவோம்ல, வேதாந்த விசாரமோட அடிக்ட் ஆகிடுவான். ஸோ இந்த பர்சன் வந்து அடிக்டாக இருப்பார். அதுதான் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு அதை விடாமல் பிடிச்சின்னு இருப்பார். இப்போ பூயோ விசாரகன்னா என்னவாகுமா, அந்த பர்சன் கண்டினியூஸாக என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பார். எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துட்டோ, ஒரிஜினல் பர்பஸை மறந்துட்டோ இந்த என்கொயரியை கண்டினியூ பண்ணுவார். ஸோ ஒரு அடிக்ட் ஆகிடுவார். அதனால் என்ன ஆகிடும் அவருக்கு, சரி வேதாந்த படிக்கிறதும் எப்படி இந்த பர்சன் படிப்பார்னா, ரொட்டீனாக மெக்கானிக்கலாக இந்த பர்சன் வந்து படிப்பார். மதி துர்பலத்துவம், மைண்டு வந்து வீக் ஆகிடும், மைண்ட் இம்மெச்சோர் மைண்டே அப்படிங்கிறத காட்டுறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பர்பஸை மிஸ் பண்ணும் பொழுது அது மைண்டோட இம்மெச்சூரிட்டியை காட்டுறது. பர்பஸ் ஞாபகம் இருந்து நாம் என்கொயரியை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. பர்பஸை மிஸ் பண்ணும் பொழுது தான் அது ப்ராப்ளமாக ஆகிறது. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாத பொழுது அது ப்ராப்ளம் கொடுக்கறது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்மளே நாம் கேட்டுக்கணும், நான் எதுக்காக கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறேன், வேதாந்த விசாரம் நான் எதுக்காக பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து இந்த வேதாந்த விசாரத்துலேருந்து நானே ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் நம்மளுக்கு இருக்கா, இப்போ இண்டிபெண்ட்டாக ஆயிடுவேன் அப்படின்னு நம்மளுக்கு அந்த திங்கிங் இருக்கான்னு பார்த்துக்கணும். பூயோ விசாராக மதி துர்பலத்துவம், மைண்டை வந்து அது இல்லைன்னா வீக் ஆகிடும், வீக் ஆக்கிடும். ஸோ எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் ஆப்வியஸாக வந்து மைண்ட் வந்து வீக் ஆகிடும் இல்லையா. இப்போ வேதாந்த என்கொயரி அடிக்ஷன் ஆகக்கூடாது. வேதாந்த என்கொயரி நாம் டி அடிக்ஷனுக்காக பண்ணுற ஒரு என்கொயரி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இனிமேல் நாளையிலேருந்து நான் கிளாஸ் வர வேண்டாமா அப்படின்னு கேட்காதீங்கோ.
பர்பஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ரமண மகரிஷி இங்கே வந்து அட்வைஸ் கொடுக்குறார். நம்மளுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி தெரியும்ல, பாதி கிளாஸ் தான் நம்ம வருவோம், அதனால் இது வந்து சீரியஸாக வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். பர்பஸை மறக்கக்கூடாது. ஸோ தத் சர்வதா, அந்த பரமாத்மா, அந்த ஒரிஜினல் ஆனந்தா சர்வதா பாதி, அது எப்பவுமே அவைலபிளாக இருக்குது, எப்பவும் அது அவைலபிளாக இருக்குது, டேப் பண்ணுறதுக்கு அது எப்பவும் ரெடியாக இருக்குது. நீ வேதாந்தம் வரைக்கும் போய் அதை டேப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். ஸோ பரமாத்மா பாதி எவர் ஷைனிங், ஸ்வாத்மதையா, என்னோட வெரி நேச்சராக அது எப்பவும் ஆல் த டைம் அவைலபிளாக இருக்குது. அது வேதாந்தத்தை விட உனக்கு ரொம்ப க்ளோஸ், அதுதான் உன்னோட ரியல் நேச்சர். சரி, இப்போ நீ எதுக்கு வேதாந்தம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது? வேதாந்தம் எதுக்கு? நீ தான் அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாம் வந்து வேதாந்தம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்வாத்ம தையான என்னோட வெரி நேச்சரே எப்படி இருக்குது? ஒரிஜினல் ஆனந்தா. அடுத்த ஸ்லோகம் என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். ந வேத்யஹம் மாமுத வேத்யஹம் மாம் இதி ப்ரவாதோ மனுஜஸ்ய ஹாஸ்யஹ. த்ருத்ருஷ்ய பேதாத் கிமயம் த்விதாத்மா. ஸ்வாத்மைகதாயாம் ஹிதியாம் ந பேதாஹ. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து ரமண மகரிஷி என்ன பண்ணுறார், ஆத்ம ஞானத்தோட யுனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். அது வந்து மற்ற நாலேஜிலேருந்து டிஃப்ரெண்ட் ஆனது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த செல்ஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து பாக்கி ஜென்ரலாக நாம் வந்து கன்வென்ஷனல் நாலேஜஸ்லேருந்து இது டிஃபர் ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். செல்ஃப் நாலேஜ் எங்கே ஏற்பட்டாகணும்? நம்மளுக்கு புத்தியில் தான் ஏற்பட்டாகும். எந்த நாலேஜுமே வந்து நம்மளுக்கு புத்தியில் தான் ஏற்பட்டாகணும், அது ஒரு காமனாலிட்டி இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம், சித்த சுத்தி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கரணம் வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாலேஜ் வரணும் அப்படின்னா அப்போ செல்ஃப் நாலேஜும் வந்து புத்தியில் தான் ஏற்படுறது. இப்போ எந்த ஒரு நாலேஜுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இல்லையா, ஒரு சோர்ஸ் வந்து தேவை. இப்போ வந்து பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மாதிரி செல்ஃப் நாலேஜுக்கும் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுறது. ஸோ ரெண்டு விஷயத்தில் பார்த்தோன்னா மற்ற நாலேஜ் மாதிரியே தான் இந்த செல்ஃப் நாலேஜ். இப்போ எதில் வந்து செல்ஃப் நாலேஜ் யூனிக் அப்படின்னா, இதில் வந்து எதில் யூனிக், சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்று தான். சப்ஜெக்ட்னா யார், நோவர், தெரிஞ்சுக்கிறவனை சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன், என்னை பற்றியே நான் தெரிஞ்சுக்க போகிறேன், நானே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து யுனிக்னஸ் ஆஃப் செல்ஃப் நாலேஜ். இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம், லாஜிக்காக பார்த்தா சப்ஜெக்ட் வேறையாக இருக்கும், ஆப்ஜெக்ட் வேறையாக இருக்கும். எப்பயுமே சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஐடென்டிக்கலாக இருக்கவே முடியாது. எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தனாலும் எப்படி இருக்கு, சப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்ட் வேறு. இப்போ கண் வந்து எல்லாத்தையும் பார்க்கறது, கண்ணுனால என்ன பார்க்க முடியாது, கண்ணையே பார்க்க முடியாது, சீயர் வந்து சீன் ஆக முடியாது. இப்போ விரல் நுனி இருக்குல்ல, விரல் நுனியால் எல்லாத்தையும் டச் பண்ணலாம், எதை டச் பண்ண முடியாது, விரல் நுனியையே டச் பண்ண முடியாது. நம்மளோட ஃபோனை யூஸ் பண்ணி எல்லா நம்பரும் போடலாம், ஒரு நம்பரை தவிர என்னது, என்னுடைய ஃபோனுக்கே என்னால் வந்து கால் பண்ண முடியாது. ஸோ இது வந்து யூனிவர்சல் லா. அப்போ சப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்ட் வேறையாக தான் இருக்கிறது, ஆனால் செல்ஃப் நாலேஜில் மட்டும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன யூனிக்னஸ், ஏன் அது அப்படி இருக்குது, இப்போ செல்ஃப் நாலேஜோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.